இதுதான் நீங்க சொன்ன வியூ பாயிண்ட். ஆமா இதுதான். இப்போ இந்த பெயிண்டிங் கூட காஸ்ட் ஜெனரேட்டங்க. ஓ இலங்கையில 100 இல்லையா வந்தாங்க அப்படினா மெயினா அவங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிருங்களே. ஹாய் யுவர்ஸ் வெல்கம் டு வேர்ல்ட் பியூட்டி பிளாக் ஆம் சம்பதன். சிவகண்ணன் எங்க இருக்கோம் அப்படினு கேட்டிங்கனா இலங்கை 100 இலையில தான் இருக்கோம். நம்ம ஊர்ல ஊட்டி கொடைக்கானல் எப்படியோ அந்த மாதிரி இது ஒரு இடம். சூப்பரான கிளைமேட். இங்கே தான் நம்ம ரூம் போட்டிருக்கோம். இந்த ரூமில் தான் நம்ம தங்கியிருக்கோம். இது நம்மளோட தமிழரோட ஹோட்டலு. இந்த ஹோட்டலில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சம்பத் கான் வாங்க. குளிர் எப்படி இருக்கு? வாங்க ஜி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் மீட்டப் வச்சுருந்தோம். அந்த மீட்டப்பில் வந்தாங்க. கடைசியாக பார்த்தா தான் சொன்னாங்க எங்களுக்கே ஹோட்டல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட வீடியோ வந்து ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்காரு. நீங்கள் இங்கே தாங்க ஸ்டே பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு கட்டாயப்படுத்தி எங்களை கூப்பிட்டு வந்துட்டாரு. உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது ரூம் எல்லாம் எவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு. உடனே நம்ம வீடியோ பண்ணி போட்டோன்னு தான் இந்த வீடியோ. ஜி வணக்கம். வணக்கம். இங்கே இருக்கிற ரூம்ஸை பற்றி சொல்லுங்களேன். இங்கே எங்ககிட்ட மொத்தம் 8 ரூம் இருக்குது. 8 ரூம் இருக்கு. அதில் ஃபேமிலி ரூம் 4 ரூம் இருக்குது. ஃபேமிலி ரூம் 4. ஓகே. டபுள் ரூம் 2 இருக்குது. ஓகே. டபுள் ரூம் 2 இருக்குது. 2 இருக்குது. ஆமாம். ரூம் பார்க்கலாங்களா? வாங்க பார்க்கலாம். வாங்க. ஓகே. இது ஒரு ரூம். இது ஒரு ரூம். இது எத்தனை பேர் தங்கலாங்க? இதில் வந்து 4 பேர் தங்கலாம். 4 பேர் தங்கலாம். சூப்பராக இருக்குது. வியூ லைட்டிங்லாம் பிரமாதம். ஓ 4 பேர் நீட்டாக தங்கலாம். நல்லா டபுள் காட் போட்டிருக்கீங்க. சூப்பராக இருக்குது. இந்த ரூமில் ஹாட் வாட்டர் இருக்குது. டிவி இருக்குது. டிவி இருக்குது. ஹாட் வாட்டர் ஸ்பெஷல். கண்டிப்பாக ஹாட் வாட்டர் ஸ்பெஷலிட்டி இருந்தே ஆகணும். ஏன்னா குளிர் இருந்தங்க ரொம்ப இந்த ஏரியாவில். ஏன்னா இது ஊட்டி மாதிரி தான். ஊட்டி மாதிரிங்கிறதுனால இங்கே ஃபேன் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பெட்ஷீட் கொடுக்கணும். அதுக்காக உங்களுக்கு ஹீட்டரெல்லாம் தேவையில்லை. பெட்ஷீட் இருந்தால் போய் சமாளிச்சிடலாம். இந்த ரூம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கிற ரூமு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கச கசந்தான் வச்சுருப்போம். அதனால் தப்பாக நினைக்காதீங்க. அதே மாதிரி தான் இந்த ரூம்மு. ஆனால் சூப்பராக இருக்குது. அடுத்த ரூம் பார்க்க போயிடலாங்களா? ஓகே. மேலே ரூம் இருக்குது. நம்ம மேலே பார்த்துடலாமா? வாங்க. மேலே என்னென்ன மாதிரிலாம் ரூம் இருக்குது? மேலே ட்ரிபிள் ரூம் இருக்குது. ஆ அது டபுள் ரூம் 3 இருக்குது. இது டைனிங் ஏரியா. இது டைனிங் ஏரியா. ட்ரிபிள் ரூம் போயிடுவோமா? இது வந்து ட்ரிபிள் ரூம். இதில் 3 பேர் ஸ்டே பண்ணலாம். 3 பேர். இங்கே மற்ற ஹோட்டலுக்கும் நம்ம ஹோட்டலுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இங்கே நம்ம வந்து இதில் ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி. ஓ இந்த ஹோட்டலில் வந்து இருக்கிற இடம் வந்து இந்த கிரகரி லேக் இருக்குது. சரி. குளத்துக்கு வந்து நேரடியாக பார்த்துருக்க மாதிரி தான் இந்த ஹோட்டலில் நாங்கள் வடிவமைச்சிருக்கோம். சரி. இந்த ஹோட்டலில் இருந்து நேரடியாக இந்த குளம் மலைகள் சுற்றி வர மலைகள் எல்லாமே நம்ம ஹோட்டலுக்கு வந்து இங்கேருந்து பார்த்தா கண்டிப்பாக தெரியும். வியூ பாயிண்ட் நல்லா இருக்கும். வியூ பாயிண்ட் நல்லா இருக்கும். இயற்கையை ரசிக்கலாம். கண்டிப்பாக அந்த வியூ பாயிண்ட் பார்த்தே ஆகணும். இது என்ன ரூம் இது? இது வந்து கப்பல்ஸ் ரூம். கப்பல்ஸ் ரூம். ஆமா. ஹனிமூன் வரவங்கலாம் இங்க ஸ்டே பண்ணிப்பாங்க. ஆமா இங்க ஸ்டே பண்ணிப்பாங்க. ஓகே. மேலே எல்லாமே வுட் சீலிங் தானா? ஆ வுட் சீலிங். இங்க ஃபேன் வச்சிருக்க மாட்டீங்களா? ஃபேன் இல்ல. இது நார்மலாவே கூல் ஏரியா தான். சரி. செல்சியஸ் வந்து 12 ல இருந்து 15 வரைக்கும் இருக்கும். அதனால நாங்க ஃபேன் எல்லாம் யூஸ் பண்றது இல்ல. அப்படிங்களா? ஆமா. வெளியில தான் வியூ பாயிண்ட் இருக்கா? வெளியில தான் இருக்கு. பாத்துருவோம். அட அட அட. இதுதான் நீங்க சொன்ன வியூ பாயிண்ட். ஆமா இதுதான். இங்கேருந்து பார்த்தா டோட்டல் மலையும் ஊட்டி தோட்டம் மாதிரியே இங்கே டீ எஸ்டேட்லாம் நிறையா இருக்குது. குறிப்பாக இந்த லேக் தான் இந்த இடத்துல ஒரு வியூவே. அப்படியா? ஆமாம். இந்த லேக்கும் இந்த மவுண்டனும் மட்டும்தான் ஃபுல் கவர் பண்ணுறது. இப்போ இலங்கையில் 100 இல்லையா வந்தாங்க அப்படின்னா மெயினாக அவங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுங்களேன். 100 இல்லையில் அந்த நம்ம காலையில் பார்த்தோம்லையே சீதாயிலேயே கோவில் இருக்குது. ஆஞ்சநேயர் கோவில் ஒன்று இருக்குது. மற்றது ரம்போட ஓட்ட ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்குது. அது இந்த மலையில் அந்த இடத்துல எக்ஸாக்டாக. ஆமாம். அந்த இடத்துல லவ்வர் ஸ்லிப்னு சொல்லி ஒரு ஓட்ட ஃபால் இருக்குது. லவ்வர் ஸ்லிப். ஸ்லிப் அதாவது ஒரு ஃபாரினர் லவ்வர் கப்பல்ஸ் ஒன்று வந்து மேலேருந்து கீழே விழுந்து ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க. பெரிய பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கு சொல்றது வேர்ல்ட் எண்ட்னு சொல்லி உலக முடிவு பாதைன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல பார்க்கலாம். மற்றது மவுண்ட் பைன்ஸ் சொல்லி ஒரு சஃபாரி போற ஒரு வைல்ட் லைஃப் பார்க்க. சூப்பரான பிளேஸ். நீங்க இலங்கை வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்த பார்க்க மறந்துடாதீங்க. ரூம் எல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்தோம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா வந்து இந்த மாதிரி இடத்துக்கு இந்த மாதிரி ஒரு ரூம் இருந்தால் அழகாக இருக்கும். நீங்கள் நினைப்பீங்கல்ல அந்த மாதிரி ஒரு ரூம் தான் இங்கே இருக்குது. ரூம் சூப்பராக இருக்குது. ரெண்டும் எப்படி இருக்குது? மற்ற இடத்த விட எங்களோட ரேட் வந்து கம்மி தான். 5500 ரூபாயிலேருந்து 9500 ரூபாய்க்குள்ளே ரூம்ஸ் இருக்குது.
5,500 ரூபாயிலிருந்து 9,500 ரூபாய்க்குள்ள இருக்கு. 9,500 ரூபா வரைக்கும் இருக்கு. இது பாத்தீங்கன்னா மேல இருக்க ரூமுக்கு டைனிங் ஏரியா. இங்கே இருக்கிற பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா எனக்கு சூப்பராக அழகாக தெரிஞ்சுது. உடனே அவர்கிட்ட சொன்னேன், இவர் ஒவ்வொரு பெயிண்டிங் ஒரு யூனிக்காக ஒரு கண்ட்ரிலேருந்து வாங்கிட்டு வர்றாமா. இந்த பெயிண்டிங் பற்றி சொல்லுங்களேன். இந்த பெயிண்டிங் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயில் பெயிண்டிங். ஓகே, இது கையாலே ஒயில் பெயிண்டிங் வரைஞ்சது. இதில் வந்து பாருங்கள் ஈஃபில் டவர்லேருந்து எல்லாம் இருக்குது. ஓகே, இது வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து கொண்டு வந்த பெயிண்டிங். ஃப்ரான்ஸ்லேருந்து சூப்பராக இருக்குங்க. இது வந்தன ரிசப்ஷன்லேயே இருக்குது இந்த பெயிண்டிங். இதையும் பார்த்து கேட்டேன், இதை பற்றி சொல்லுங்களேன். இந்த பெயிண்டிங் அதே மாதிரி நான் முன்னே சொன்னது போலவே இதுவும் ஒயில் பெயிண்டிங் தான். ஓகே, இது எல்லாமே மோல்டிங்கால் பண்ணியிருக்குது. இந்த பெயிண்டிங் இந்த மாதிரி நிறைய ரூம்ஸில் போட்டிருக்கோம். இது எல்லாமே ஃப்ரான்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்த பெயிண்டிங் தான். இது அவ்வளோ ஃப்ரான்ஸ்லேருந்து நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. இப்போ இந்த பெயிண்டிங்கோட காஸ்ட் என்ன ரேட்டுங்க? இந்த பெயிண்டிங்கோட காஸ்ட் ரேட் இன்னைக்கு விலைக்கு இங்கே ஸ்ரீலங்கா மார்க்கெட்டில் பார்த்தா 50,000 ரூபாயிலேருந்து 1,00,000 ரூபா வரைக்கும் வரும் ஒரு பெயிண்டிங். 50,000 ரூபாயிலேருந்து 1,00,000? ஆமாம், முழுக்க முழுக்க ஹேண்ட்மேட் பெயிண்டிங் தான். இது உள்ளே இருக்கிறது 1,00,000 ரூபாய்க்கு மேலே வரும். சூப்பரான லொக்கேஷன், அருமையான ரூமு. இந்த ரூமுக்கு நீங்களும் வரணும் அப்படின்னு கண்டிப்பாக எதிர்பார்ப்பீங்க. நம்ம வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் இந்த ரூமுக்கு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. இங்கே வரணும் அப்படின்னா உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணணும். உங்கள் காண்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க. இந்தியாவிலேருந்து வர்றவங்க எல்லோரும் இங்கே வாங்க. இது வந்து கண்டியிலேருந்து நீங்கள் நூரலியா வந்தீங்கன்னு சொன்னால் நூரலியாவில் ஹோட்டல் பேர், என்னோட ஹோட்டல் பேர் வந்து மகா ராயல் ஹோட்டல். என்னைய காண்டாக்ட் பண்ணுறேன்னு சொன்னால் என்னோட நம்பர் 0777-877-665. சரி, வேற நம்பர் ஏதோ வச்சிருக்கீங்களா? இல்ல, இது மட்டும் தான். இது ஒண்ணு தான். வாட்ஸ்அப் நம்பருங்களா? ஏனா இந்தியால இருந்து வரவங்க சில நேரம் வாட்ஸ்அப்ல தான் कांटेक्ट பண்ண முடியும். ஆமா, +92 னு போட்டு 0777-877-665 போட்டா வாட்ஸ்அப்லயே என்னைய வந்து कांटेक्ट பண்ணிக்கலாம். ஆமாங்க, நீங்க வந்து இங்க ஸ்டே பண்ணனும் அப்படிங்க கேட்டிங்கனா ஃபுல் அண்ட் ஃபுல் இவர் வந்து கைட் பண்ணுவாரு. ஏர்போர்ட்ல வந்து இறங்கிட்டாங்கனா அதுல இருந்து நீங்க கைட் பண்ணுவீங்களா? ஆமா, ஏர்போர்ட்ல இருந்து நாங்க பிக்கப் பண்ணி இங்க அவங்களோட எத்தனை நாள் எங்க தங்குறாங்கன்னு ஷெட்யூல் போட்டுட்டு அதை டூர் பண்ணிட்டு மறுபடியும் அவங்களை வந்து ட்ராப் பண்ணிடுவோம். ஏனா வந்து நம்ம வெளிநாட்டுல இருந்து இங்க வரோம். இங்க வந்தவனா நமக்கு என்ன ஏதுன்னு எதுமே தெரியாது. இந்த மாதிரி ஒரு தமிழ் பேசுறவங்க இருந்தாங்கன்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது. நமக்கு எங்க போகணும், எங்க வரணும், என்னென்னலாம் பண்ணலாம், எது எது சேஃப்டி, இவங்களோட ரூம், இவங்களோட வண்டி, எந்த பிரச்சனையுமே கிடையாது. நம்ம சேஃப்டியாக வந்துட்டு சேஃப்டியாக போயிடலாம். நீங்களும் இங்கே வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும். என்ன டவுட் இருந்தாலும் இவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. அவ்வளோதாங்க, இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம். இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.